இன்னைக்கு சிம்புவோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நடிகர் சிம்பு அவர்கள் வந்து அஜித் குமாரோட மிகப்பெரிய ஒரு வெரியன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு நடிகர் சிம்பு அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல அஜித் குமாரை பத்தி வெகுவா வந்து பாராட்டி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க இந்த பதிவு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஸோ அது என்ன பதிவு அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரீசெண்டாக நடிகர் அஜித் குமார் அவர்கள் ஹெச் வினோத் இயக்கத்துல துணிவு படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய பெரிய வெற்றி பெற்றது அதை தொடர்ந்து இப்ப ஏ கே அறுபத்தி ரெண்டு படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க தகவல் வெளியாக இருந்தது ஆனா ஏ கே படத்தோட தயாரிப்பாளர் லைகா நிறுவனத்துக்கும் விக்னேஷ் சிவனுக்கு இடையே வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விக்னேஷ் சிவன் வந்து இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க இப்ப ஏகே கே அறுபத்தி ரெண்டு படத்தை வந்து மகிழ் திருமணி வந்து இயக்க போறாங்க அப்படின்னு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில நேத்து அஜித்தோட பிறந்த நாளை முன்னிட்டு ஏ கே அறுபத்தி ரெண்டு படத்தோட டைட்டில் விடா முயற்சி அப்படிங்கறது வந்து அறிவிக்கப்பட்டது இந்த டைட்டில் வந்து பயங்கரமா அஜித் ரசிகர்கள் அவங்களை ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க அதை தொடர்ந்து நடிகர் அஜித் குமார் இந்தியாவில் வந்து பைக் டூர் வந்து செஞ்சுட்டு வராங்க அது சம்பந்தமான வீடியோ வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது இந்த நிலையில நடிகர் சிம்பு அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா அஜித் குமார் சாரை நோக்கி வந்து மக்கள் வந்து அன்பால வந்து ஈர்க்கப்படுறாங்க அஜித் குமார் வந்து எளிமை உன்னதமான மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பதிவிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில் அஜித் குமார் வந்து நின்னுட்டு இருப்பாங்க ஒரு பெண் வந்து அவங்களை அணுகி அவரோட கையில் பாசத்தோட ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட தோலில் சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி